எல்லாருக்கும் வணக்கம். நவரசாவுடைய நாலாவது கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருவறுப்பை அடிப்படையாக வச்சு பண்ணப்பட்ட ஒரு கதை. படத்துடைய தலைப்பு வந்து பாயாசம். ஒரு நல்ல இனிப்பான பேரை வச்சுட்டு அருவறுப்பான உணர்வை காட்டியிருக்கிறாங்க. இந்த கதையை வந்து இயக்குனர் வசந்த் இயக்கியிருக்கிறாரு. இதில் வந்து டில்லி கணேஷ், ரோஹிணி, அதிதி பாலன் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு கதை. கும்பகோணம் பகுதியில் படமாக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு கதை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜானகிராமனுடைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சிறுகதை. அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறார் வசந்த் சார் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரீஸில் ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நல்ல கதையாக இதை நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் வந்து டெல்லி கணேஷ், அவர் வந்து வயதில் மூத்தவர். அவருடைய அண்ணன் பையன், அவர் பேர் சுப்பு. சுப்பு வந்து ஊரில் வந்து நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணி நல்லா சம்பாரித்து நல்லா வெரி வெல் செட்டில்டாக இருக்கிறாரு. அதை பார்த்து பொறுமிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக டெல்லி கணேஷ் பண்ணியிருப்பார். ஒரு யதார்த்தமாக ஒரு சராசரி மனுஷனாக ஒரு நல்லா இருக்கான் அப்படின்றத பார்த்தா ஒரு பொறுமிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை ரொம்ப அற்புதமாக டெல்லி கணேஷ் வந்து வாழ்ந்துருக்கிறாருன்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா, அந்த அவருடைய அண்ணன் பையன் சுப்புடைய வீட்டில் வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாண விசேஷம் நடக்குது. கல்யாணத்துக்கு போக வேண்டிய சுப்பு என்ன பண்ணுவார், சுப்பு கல்யாணத்துக்கு போக வேண்டிய டெல்லி கணேஷ் அவர் வீட்டுக்கு போகாமல் போய் குளத்தங்கரையில் படித்துறையில் குளிக்கவும் கோயிலில் போய் தேவையில்லாம் முக்கி போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு ரொம்ப நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருப்பார். அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ரோஹிணி, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, காலகாலத்தில் போகிற இடத்துக்கு போக வேண்டியதெல்லாம் தேடிட்டுருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லுவார், அவன் எங்கே சித்தப்பாக்கணும் தேடிட்டுருக்கட்டும், நான் மெதுவாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக கிளம்பி போவார். கிளம்பி போகும்போது அவர் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், இவன் வீட்டில் மட்டும் எல்லா பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட 7 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டான், எல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு இருக்கிறது ஒத்தே ஒத்த பிள்ளை. கட்டி கொடுத்த 90 நாளைக்குள்ளேயே அவங்க வீட்டுக்காரருக்கு காலரை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. பறி கொடுத்துட்டு இன்றைக்கி விதவையாக வீட்டில் உட்காந்துருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு பொறுமிக்கிட்டே கல்யாண வீட்டுக்கு போவார். கல்யாண வீட்டுக்கு போய் கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மனசுக்குள்ளற ஒரு பொறுமலோடு பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சராசரியான ஒரு ஆவரேஜான ஒரு மனிதருக்கு என்ன உணர்வு இருக்குமோ அதை காட்டிக்கிட்டே இருப்பார். கண்ணுலையும் சரி, அவர் கொடுக்கப்பட்டிருக்க டைலாக்லையும் சரி, டைலாக் டெலிவரிலையும் சரி, ரொம்ப எரிச்சலையும் பொறுமலையும் நாம் புரிஞ்சுக்கிற விதமாக ரொம்ப அற்புதமாக ஒரு சராசரி மனுஷனாக நடித்து காமிச்சிருப்பார். நடிச்சிருக்கிறாரை விட வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான கேரக்டர் வந்து அருமையாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கல்யாணத்தில் பாயாசம்ன்றது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதார்த்தமாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம். இவருக்கு அது மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. அவர் திரும்பி சமையல் கட்டுக்குள்ளே அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. யதார்த்தமாக பாயாசம் அந்த சமையல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டி வந்து இவர் காலை எடருது. அதுக்கு பின்னாடி ரொம்ப அருவறுப்பான ஒரு காரியத்தை அவர் பண்ணிவிட்டு திரும்பும்போது கரெக்டாக அந்த விதவை பொண்ணு அவருடைய மக வந்து, ஏன்ப்பா எப்படிப்பா ஒத்தால இதை செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. அவர், நான் இதை செய்யாத மாதிரியே அவர் வந்து அப்படியே உள்ள கல்யாணத்துக்குள்ளே போவார். கல்யாணத்துக்குள்ளே போயிட்டு ஏதோ இந்த செயல் செஞ்சதுக்கும் இதுக்கும் பொருத்தமே இல்லாத மாதிரி அவர் சுப்பு வந்து பொண்ணு மாப்பிள்ளை காலை உழுக சொல்லுவார். இவர் ரொம்ப பெரிய மனசாக அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் மனசுக்குள்ளதை பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளாகவும், வெளி உலகத்தில் பார்க்கும்போது வேற ஒரு ஆளாகவும் அற்புதமாக நடிச்சிருப்பார். இந்த ரொம்ப ஒரு டூயல் கேரக்டர், வெளியில் ஒரு கண்டா ஒரு பேச்சு காணாமல் ஒரு பேச்சுன்ற ஒரு கதாபாத்திரத்தை நாம் தினமும் நம்ம சமூகத்தில் பார்த்துட்டுருக்கிற இந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறான்னு சொல்லலாம். இதில் அதிதி பாலனும் ஒரு கைம்பெண்ணுக்குரிய அந்த தன்மையோடு அளவாக நடித்த மாதிரி இருந்தாலும் கூட ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ரோஹிணி ரொம்ப அற்புதமான நடிகர்னால அவங்களுக்கு ஒரு பெரிய வேலைன்றதில் இல்லைன்னு சொல்லணும். இது மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கதாபாத்திரங்களும் அவங்களுக்குரிய பாத்திரத்துக்கு என்ன நேர்மையாக செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. மொத்தத்தில் இதில் வந்து ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்குள்ளே அப்டேஷனுக்குள்ள கதை மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, இது மாதிரியான மனிதர்களை நம்ம தினந்தோறும் சந்திக்கிறனால இந்த கதை நம்மளோட ஒட்டுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. இயக்கம் வசந்த் சார், பெரிய இயக்குனர், நிறைய படங்கள் பண்ணவர். இதில் ஒரு பெரிய அளவு இயக்குனர் டச் இல்லைனாலும் கூட இந்த படம் நம்மளை கொஞ்சம் கவருதுன்னே சொல்லலாம். பாயாசம் யதார்த்தமான மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப தத்ரூபமாக விளக்கியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அருமையான படம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான படமோ இல்லையோ, நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களை நமக்கு காட்டிட்டு போகிற ஒரு கதாபாத்திரமாக டெல்லி கணேஷ் வாழ்ந்துருக்கிறாரு. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.